ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் கொச்சினிக்கு போகிறோம். ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா ரெண்டாவது நாள் சாயந்தரம் 6 மணிக்கு இப்படி கம்பெனிக்குள்ளே வந்துட்டோம். இங்கே தான் நிற்கிறோம், வண்டியெல்லாம் நிற்கிது பாருங்கள். நம்ம தமிழ்நாட்டு வண்டியெலாம் இந்த நகரத்துலாம் நம்மளுக்கு வந்து ஒரு முன்னாடி 3 ஜெயமுருகன் 3 SNR நிற்கிது. இது பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே இறக்குவாங்க, ஆனால் கொஞ்சம் லேட் ஆகும். அவங்க சாப்பிட்றதுக்கு அப்புறத்துக்கு போயிருப்பாங்க, அவங்க வந்து எடுத்து இறக்க ஆரம்பிப்பாங்க. அது மாதேஸ் வண்டி, இது நம்ம வண்டி, முன்னாடி கேட்ட இன்னொரு வண்டி, இதெல்லாம் வந்து 3 நாளில் வரிசை நிற்கிது பாருங்கள். இதுக்கப்புறம் நம்ம இறக்கிட்டு நம்ம அப்படியே வாட்டர் சர்வீஸ் பண்ணணும். நைட்டே பண்ணிட்டோமா, விடியத்துக்குள்ளே மோர்பி போயிடலாம், பார்க்கலாம். ஆ, பண்ணுறான் அவன் ரெகுலராக. நம்ம போகிறோம்ல 12 மணிக்கு அன்றைக்கி, நான் 2 மணிக்கு பண்ணிட்டு போனோம், போய் இறக்கிட்டு பண்ணி வர்றோம். அதெல்லாம் பிரச்சனை இல்லை. வண்டி லோடு இருக்கு, உள்ளே வந்துட்டோம். வந்துட்டு லோடு இறக்கிட்டு இருக்காங்க. கூட்ட வேலையை இவங்க பாட்டில் போயிட்டு வராங்களே, கூட்டிட்டாங்களா? 4 பேர் அங்கே வர கூட்டடா, சும்மா இழுத்து விட தொலைச்சாரா. பார்த்தீங்கன்னா லோடு இறக்கிறதுக்கு ஒவ்வொரு வண்டி ஓட்டுருக்கு. ஒரு வண்டி தான் ஃபஸ்ட் வண்டி இறக்கிட்டு போயிருக்கு, ரெண்டாவது வண்டி இங்கே இறக்கிட்டு நிற்கிது, மூணாவது வண்டி ரிவர்ஸ் விட்டுட்டு இருக்காங்க போயிட்டுருக்கு. அடுத்து நாலாவது வண்டி இங்கே ஒரு வண்டி ரிவர்ஸ் விட்றாங்க. அஞ்சாவது வண்டி நம்மளுது இருங்க, மண்ணு திறந்து டோர் திறந்துச்சு. மாதேஸ் வண்டியாக தானே இருக்கு, ஒவ்வொரு வண்டியாக தான் விட்டு இருக்குவாங்க. அப்படியே இறக்கிட்டு கிளம்ப வேண்டியதான். ஆனால் இந்த கம்பெனியில் மட்டும்தான் நைட் அன்லோடிங் மண்ணு வந்தால், மீது எந்த கம்பெனிலையுமே நைட்டில் அன்லோட் பண்ண மாட்டாங்க. காலையில் 6 மணிக்கு என்ட்ரி போட்டு 9 மணிக்கு தானே உள்ள விடுறாங்க. 9-10 மணிக்கு தான் நாங்கள் வந்து இறக்குவாங்க. அங்கே என்ட்ரி போட்டு உள்ள விடுவாங்க, ஆனால் இறக்கிறாங்க 7 மணிக்கெலாம் வந்து இறக்க ஆரம்பிச்சிடறாங்களாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வண்டி வாட்டர் சர்வீஸ் பண்ண விட்டோம், லோடு ஆகிட்டு. பசி தாங்க முடியல, ரொம்ப பசியாக இருந்தது. சரி, வந்து கடையில் சாப்பிடலாம்னு வந்துட்டோம். 4 பேர் வந்து நான், மாதேஸ் பாருங்க, ஜாபர் ஆப்போசிட்டில் உட்காந்துருக்கான். நல்லா உட்காந்துருக்கோம் சாப்பிடலான்ட்டு. ஆர்டர் பண்ணிருக்காங்க 2 சன்னா மசாலா. நீ என்னடா ஆர்டர் பண்ண? சன்னா மசாலா 2 தால் ஃப்ரை. நீ கடைக்காரனை பார்த்து சொல்லாம நீ லாரி டிரைவரை பார்த்து ஆர்டர் பண்ணி. அது ஆமாங்க, இது மெயின் ஒரு கடையில வந்து நம்ம ஆர்டர் தால் ஃப்ரைனா பருப்பு குழம்பு தான்டா, ஏண்டா போயிருவாங்க. நம்ம ஊர் பருப்பு குழம்பு தானே தால் ஃப்ரை. ஐயோப்பா, சப்பாத்திக்கு அது ஆர்டர் பண்ணுறதுக்கு நாங்கள் சரி சர்வர்னு நினச்சி ஒருத்தரை கூப்பிட்டு ஆர்டர் சொல்லிட்டு தான். அவர் வந்து 9:00 நாங்கள் சர்வர் சரி சப்பாத்திலாம் லேட்டாக நம்ம கிளம்பணும்னு கிளம்பணும். அப்புறம் கடைசியில் பார்க்க போனால் அவர் டீ குடிக்க வந்தவர். அவர் ஒரு அவர் அவனை அவர் எதுவுமே சொல்ல தெரியுமா, அவர் வாய் மூடிட்டு தான் இருந்தார். கேட்டதுக்கு 9:00 சாய் சாய்னார், அவ்வளோதான், வேறு எதுவும் சொல்ல. நாங்களும் சரி இவன் கூப்பிட்டு ஆர்டர் கொடுத்துருக்குறான் வா வான்னு. வெறும் பிளேட் மட்டும்தான் வந்திருக்குது. அது அப்படி உப்பு போட்டு தானே எலுமிச்சு பழத்தை புழிஞ்சோம். எல்லாத்தாலையும் பசி தாங்க முடியல, எல்லாம் பிளேட்டை பார்த்து உட்காந்துருக்காங்க. வெறும் வெங்காயத்தெல்லாம் எடுத்து கடிச்சிட்டு இருக்காங்க. நான் அந்த டிவியில படம் கொடுத்தது இன்னும் உனக்கு புரியுது ஏதாச்சும், வாய் தந்துட்டு பாக்குறேன். ஐயோப்பா, நம்ம ஐட்டம் ஆர்டர் பண்ணது வந்தது வந்துருச்சு. சன்னா வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் எல்லாம் சன்னாவை ஃபர்ஸ்ட் ஊற்றிவேன். டே டே எல்லா பாதி பாதி எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணிக்கிற மாதிரி டே. இதை எடுத்து ஊத்துறாடே, எனக்கு பாதி ஊத்து. இதுல எப்படி இருந்தாலும் உப்பு கம்மியா தான் இருக்கு. அதிகம் ரொட்டி வந்துருச்சு மேக்சிமம். அப்படி பிச்சு சாப்பிட எப்படி இப்படி தானே, ஆஹா செம்மப்புறம் போடுது. டால் ஃப்ரையும் வந்துருச்சு, அப்படியே டால் ஃப்ரை. இதான் டால் கேட்டியே, கேட்டுக்க அதான் பார்த்துக்கா. அதுதான் மாதிரி நாங்கள் அதான் இது பாலா கேட்டேன், பாலா இல்லைன்ட்டான். நல்லா டேஸ்ட் வைஸ் எப்படி இருக்குது, உப்புலாம் சரியா போச்சா?
அது நம்ம ஆபீஸ்க்கு வர வேண்டியதானா மச டெஸ்ட் ஆகுது கொஞ்சம் லைட் உப்பு கம்மி ஆகுது உப்பு கம்மியா தானே இது நான் போட்டோன்னு தான் போடுறேன் இவெல்லாம் எது கம்மியா இருந்தாலும் அப்படின்னு தான்ப்பா நல்லா டேஸ்டா இருக்கு சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் வீடியோல போக்கஸ் கட்டணும் வச்சுக்காங்களேன் இவங்க சப்பாத்தி எல்லாம் முடிச்சிருவாங்க நான் வரேன் ஒரு ரெண்டுக்கு பாத்தீங்கன்னா ஒரு வழியா எல்லாம் பிரீசிங் பண்ணியாச்சு மாதிரி செஞ்சிருச்சுட்டான் நம்ம ஜாப்ரு கடைசியை ஃபைனல் டச் கொடுத்துட்டு இருக்கான் நம்ம தம்பி பார்த்தீங்கன்னா அவர் இன்னும் ஒரு சப்பாத்தி ஆர்டர் போட்டிருக்காரு ஏன்னா கொஞ்சம் டால் ஃப்ரை இருக்கு வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு எங்கள் ஆயா சொல்லியிருக்காங்க அதனால் சாஸ் எல்லாம் சாப்பிட்டு காலி பண்ணியாச்சு இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு க்ளீனாக இருக்குன்னு பச்சை மிளகா கூட எல்லாம் கொஞ்சம் தான் இருக்குது எல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு சரி நம்ம போய் கை கழட்டம் தரலாம்